நல்லா இருக்கும். என் பேர் கணேஷ், நான் திருமங்கலத்துலேருந்து வரேன். இவர் பேர் வந்து ராம் வெங்கட். எங்களுக்கு வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஹரிஷன் சொல்லி ஒரு நண்பர் சொன்னார். அவர் மூலமாக தான் நாங்கள் இந்த நேர கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே கல்லுப்பட்டி தாண்டி சுப்பலாபுரம்ன்ற ஊருக்கு தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் வந்து இங்கே நேர கோயில்னு இருக்குது. இந்த அம்மன் கோயிலுக்கு இந்த தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் நாங்கள். இங்கே வந்தோடனே வந்து இந்த கோயில் ப்ரொசீஜர் வந்து சாமி எப்படி கும்பிடணும்னு சொல்லி சொன்னாங்க. 11 தடவை வலப்புறமாகவும் 11 தடவை இடப்புறமாகவும் சேர்ந்து சாமியை சுற்றி வந்து உள்ள அம்மன்கிட்ட போய் அங்கே வந்து காலச்சக்கரம் ஒன்று வச்சுருக்காங்க. அது முன்னாடி நின்று நம்ம வந்து சாமியை வந்து கண்ணை மூடாமல் சாமியை நேராக கண்ணால் பார்த்த மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனை வந்து சொன்னோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய வந்து நேர காலங்கள் வந்து சரியாகி நம்மளுக்குள்ள பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதான் முதல் தடவையாக வந்திருக்கோம். இங்கே வந்தோடனே எங்களுக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. சாமி முன்னாடி வந்து நின்று சாமி கும்பிடும்போதே வந்து ஒரு புது அனுபவம் கிடச்சிது எங்களுக்கு. உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் கிடச்சிது. எல்லாமே வந்து இந்த அடுத்து வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்றதுக்காக வந்து இந்த சாமியை வந்து நாங்கள் கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்குது. வணக்கம் ஆன்மீக நண்பர்களே, நான் வந்து இப்போ நேர கோயில் ஸ்ரீ காலதேவி சன்னிதானத்திலேருந்து பேசுகிறேன். இந்த கோயில் வந்து என்ன விசேஷம்னா, முதல்ல வந்து உலகத்திலேயே கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த காலதேவிக்கு மட்டும்தான் இருக்க. இந்த உலகத்திலே இது ஒரே ஒரு கோயில் தான். இங்கே வந்தால் மட்டும்தான் கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறும். சரி, கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறினா மட்டும் என்ன ஆக போகுது? அன்பர்களே, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதே கெட்ட நேரம் தான். பிரச்சனைகளுக்கு மூல காரணம் கெட்ட நேரம். நேரம் கெட்டதாகிடுச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் தானாக வந்துடுது. அப்போ அது நல்ல நேரமாக மாறினா எல்லாமே தானாகவே நல்லதாக மாறிடும், பிரச்சனைகள் தானாகவே குறைஞ்சிடும். இதுக்கு இந்த கோயிலில் வந்து என்ன வழிபாடு முறைன்னா, இந்த கோவில் வந்து 11வது கோயில். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து 10 கோயில் வந்து இடித்து கெட்டியிருக்கு. அதாவது ரவுண்ட் ஷேப்பில், ட்ரையாங்கிளில், வட்ட வடிவம், இந்த மாதிரி 10 வடிவங்கள் வந்து கெட்டி அதில் வந்து சக்தி உட்காராமல் இந்த மாடல் வந்து 11வது முறை இது கெட்டின கோயில். இந்த ஷேப்பு, இந்த சைஸு, உடுக்க டைப்பு, இந்த டைப்பு, இந்த கோவில் 52 அடி நீளம், 22 அடி அகலம். அதே மாதிரி கோபுரமும் 52 அடி உயரம். எல்லாமே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி, ஒரு ரொம்ப நீண்ட காலமாக ஒரு 17-18 வருஷமாக ஆராய்ச்சி பண்ணி இது வந்து உருவாக்கியிருக்கு. 11 முறை வந்து இந்த கோவிலை தேவிக்கு வளமாக சுற்றிட்டு பழையபடி இடப்புறமாக 11 தடவை சுற்றிட்டு அதுக்கப்புறம் காலதேவிக்கு அபிஷேகம் பண்ண நெய், அது காலதேவி நேர் பார்வையில் ஒரு 11 அணையா விளக்கு 11 விளக்கு எரியும். அதில் வந்து அந்த விளக்கில் வந்து அபிஷேக நெய்யை ஊற்றிட்டு கருவறைக்கு உள்ளே போனீங்கன்னா, இங்கே என்ன விசேஷம்னா எல்லா கோயிலையும் சைடில் இருந்தால் தேவியை பார்ப்பாங்க, ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, நேருக்கு நேராக தேவியை தரிசனம் பண்ணணும். அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு காலச்சக்கரம் ஒன்று பதிச்சிருக்கோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த காலச்சக்கரத்தில் 11 வினாடி நீங்கள் கண்ணை மூடாமல் தேவியை நேருக்கு நேராக பார்த்து தரிசனம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறுது. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னா, அங்கே நிற்கும் போதே ஒரு வைப்ரேஷன் காமிக்கும். அது போக நின்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சில சமாச்சாரங்கள்லாம் நடக்கும், அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரி நம்ம நேரம் கெட்ட நேரம் மாறிடுச்சு. நேரம் எப்போ மாறிடுச்சோ அப்போயே பிரச்சனைகளும் தானாகவே மாறிடுது, நல்ல நேரம் வந்தது. சரி, இப்போது நேரம்தான் இப்போ மெயின்னு, நேரம்தான் உலக மகாசக்தி, நேரத்தை மிஞ்சின சக்தி உலகத்தில் எதுவுமே இல்லை. எப்படின்னா, இதுக்குள்ளே உலகத்தில் இருக்கிற சர்வ சக்திகளும் இந்த நேரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குது. உலகமே, த டைம் இஸ் ரூலர் ஆஃப் எவ்ரி திங். இந்த நேரம்தான் உலகத்தையே ஆளுது. அப்புறம் தெய்வங்களுக்கு என்ன பவர் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா?
அதாவது தெய்வத்துக்கு வந்து பவர் இருக்குது, தெய்வம் வந்து கொடுக்கும். எப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு வயிற்று வலின்னு நம்ம என்ன செய்வோம், டாக்டர்கிட்ட போவோம். அதை விடுத்து வக்கீல்கிட்ட போய் ஐயா எனக்கு வயிற்று வலி அப்படின்னா அவர் நிச்சயமாக குணமாக்கு, எனக்கு தெரியாதையா நீ வந்து டாக்டர்கிட்ட தான் போகணும் பாரு. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது, இன்னாருக்கு தான் இன்னது தான் சரி பண்ண முடியும். அதே மாதிரி உலகத்தில் சர்வசக்திகள் நிறைய இருக்குது, மூலசக்தின்னு ஒன்று இருக்குது, அதிலேருந்து பல சக்திகள் உருவாக்கப்பட்டிருக்கு. எப்படி நாட்டு ஆள்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரோ அதுக்கு கீழே பல அதிகாரிகள் பல மந்திரிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறை. ஆனால் மூலசக்தி எது, பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதி அந்த மாதிரி. அதே மாதிரி சர்வசக்திங்கிறது வந்து நேரம். இப்போ நீங்கள் இங்கே வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் அந்த காலச்சக்கரத்தில் நின்ன உடனே, இப்போ சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. அதாவது ஊர் ஊராக கோயில் கோயிலாக அலைஞ்சி நொந்து நூலாயிட்டாங்க, என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டாங்க, 10-20 லட்சரூபா செலவழிச்சிட்டாங்க, வைத்தியம் பார்த்துட்டாங்க, உடம்புல என்ன குளறும் இல்லை, ஆனால் குழந்தை இல்லை. அப்போது என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தை உருவாக்கக்கூடிய சக்தி இந்த பூமியில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. எப்படி இந்த பூமியில் ஒரு இடத்துல தோண்டுனா வைரம், ஒரு இடத்துல தோண்டினா நிலக்கரி, ஒரு இடத்துல தோண்டினா இரும்பு, இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இது கிடைக்குது. அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதையே வந்து பெருசாக எடுத்துக்கிடாங்க. இப்போ பழனி ஆண்டவர் இருக்கிறாரு, அங்கே போனால் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய சக்தி அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பழனி ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ இங்கே நின்ன உடனே உங்களுக்கு என்னாகும், உங்களுக்கு உண்டான அந்த கெட்ட நேரம் நல்ல நேரமாக மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போனால் அங்கே உங்கள் நண்பர்கள் பல பேருனே சும்மா இருக்கிறே வா அப்படியே பழனிக்கு போயிட்டுருவோன்னு சொல்லி உங்கள் வம்படியாக உங்களை இழுத்துட்டு போய் அந்த பழனி ஆண்டவரை தரிசனம் பண்ண வச்ச உடனேயே உங்களுக்கு தானாகவே குழந்தை சந்தானம் உருவாகிடுது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் கல்யாணமே நடக்கலை அப்படின்னா, கல்யாணம் நடத்தக்கூடிய அதிகாரம் உலகத்தில் வேறு எங்கேயோ இருக்கும். வைஷ்ணவி கோயிலில் இருக்கலாம், திருப்பதி இருக்கலாம், திருப்பரங்குன்றம் இருக்கலாம், அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும் அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகளை உருவாக்கி தருவது தான் காலதேவி. அந்த காலகட்டத்தை மாற்றக்கூடிய சக்தி வந்து நிறைய பலன் அடைஞ்சி ஆத்ம திருப்தியோட ரொம்ப பேர் வந்து திரும்பியிருக்கிறாங்க. நீங்களும் எல்லா வளங்களும் பெற்று வளமோடு இருக்கணும், காலதேவியினுடைய அருள் உங்களுக்கு கடாட்சமும் கிடைக்கணும்னு சொல்லி மனமாற வேண்டுகிறேன். நன்றி.